என்னமா இது பகல் குள்ளையால இருக்கு? விக்கிற வாசி வில தெரியாதா? என்ன விலவாசியோ? பத்து மலம் கொடு. ஏ நிறுத்து நிறுத்து நிறுத்து, இந்த கதையே நமக்கு ஆகாது, புரியுதா? என்ன உன் கையளவோ? குடு குடு குடு, பத்து மொழம் சரி அளமா. எதுக்கு இழுக்கிற பூ இன்னும் வாங்கல? ஏமா என்னை கொண்டாந்து இங்க உட்கார வைக்கிற? கல்யாணத்துக்கு தலை கூப்பிட்டியா? நான் யாரையுமே கூப்பிடலையே, நீ யார சொல்ற? யோ, அவன் தான் அந்த கண்ணாடிக்காரன், அங்க பாரு. கண்ணாடிக்காரனா? என்ன இங்க பாத்துக்கிட்டு இருக்க? ஒன்னே இருக்க, பாத்துல போறாரு. இவர் எதுக்கு இங்க வந்தாரு? ஏயா, யார வரக்கூட நினைச்சா அந்த ஆளையே கூப்பிட்டுருக்க? உன் மனசுல என்ன நினைச்சிருக்க நீ? பழைய நீ சத்தம் போட்டு தொலையாத அங்க பாரு யாரு. ஏற்கனவே ஒரு தடவை அவர் மண்டையில அடிச்சு உடைச்சிருக்க, அதுக்காகத்தான் சொல்றேன். நீ அந்த ஆள்கிட்ட போய் பேச வேண்டாம், மிரட்ட வேண்டாம், அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு. அந்த ஆளு பயந்தரிச்சுட்டு ஓடி போயிருவான். சித்தி, எப்படியாவது அவரை அனுப்பிச்சுடு. சித்தி, உன் கையில காலில் விழுந்து கும்பிடுறேன் சித்தி, எனக்கு கல்யாணம் ஆகணும் சித்தி, ப்ளீஸ். சரி சரிடா, இரு ப்ளீஸ். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆல்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஆமாம்மா. ஆ ஆ இங்கே பாருடா கொலகார பாவி, நீ எல்லாம் எதுக்குல கோயிலுக்கு வர? இப்ப நம்பறியா சொல்லும்?
நான் இனிமே உனக்கு பிடிக்காத எதையுமே செய்ய மாட்டேன். ஐயோ வெக்கத்த பாரு. ஐயோ நம்புடா, நான் மாறிட்டேன்டா. ஐயோ அவன் போயிட்டா. வா சித்தி. ரொம்ப நன்றி சித்தி. நீ மட்டும் இல்லைன்னா நான் அந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிருந்திருப்பேன். நல்ல வேளை என்னைய நீ காப்பாத்துன. தாலி கட்ட நேரத்துல சகுனத்தர மாதிரி எங்கிருந்து வந்தானோ தெரியலையே. வாயால முளம் போடாம பூவ முளம் போட்டு வாங்கிட்டு வா. பத்தில எங்க சித்தி எப்படி எதுக மோனையோட பேசுதுன்னு நீ நிக்காதர சொல்ல. கால் வலிக்க போது உள்ள போய் உட்கார்றா. சுசி, ஒன்னும் பிரச்சனை இல்லடி. இங்க பாண்டிச்சேரியில சரளான ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க ஃப்ரீலான்சர், ரிப்போர்ட்டர், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசிக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வருவாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்றேன். அவங்களுக்கு போலீஸ்ல, பப்ளிக்ல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கல்ல. நிறைய இந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்க வந்து மிஸ் ஆயிருக்காங்க. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க ஃபேமிலியோட சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கதை அவங்க பின்னாடி இருக்கு. அவங்களுக்கு இதுதான் வேலையே. புரிஞ்சுதா? இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் நேர்ல போய் அவங்கள பாருங்க. நான் சொன்னே அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க தேடி வந்தவங்களை கண்டுபிடிச்சு உங்க கிட்ட ஒப்படைப்பாங்க. ஏய், நீயும் கூட வந்தா நல்லா இருக்கும் டி. இல்லடி, எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் இருக்கு. இல்லனா நானே உங்க கூட வந்திருப்பேன். நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு தருவாங்க. சீதா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் சொல்ற சரளா மேடம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆளு. இந்த ஏரியால உங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. லார்ஜா இருந்தாலும் சரி, ரெசார்ட்டா இருந்தாலும் சரி, ஏன் போலீஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்காங்க. அதனால உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலிய எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்க. ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க பாத்துக்கிறோம். பரவாயில்ல சீதா, நீங்களும் என்னோட ஃப்ரெண்டு தான். நீங்க வருவீங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க உடனே கிளம்பி போய் அவங்கள பாருங்க. இது அவங்களோட விசிட்டிங் கார்டு. அவங்கள பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ சோ மச். வரோம். வரோம் டி. ஆ, பை டி. என்னப்பா, என்னாச்சு? போன விஷயம் என்னாச்சு? அந்த பொண்ணோட அப்பா அம்மா பாத்தீங்களா? பேசினீங்களா? கொஞ்சம் வெளியே வாங்க. என்னப்பா, என்னாச்சு? அங்க ஏதாவது பிரச்சனையா? அத ஏன் கேக்குறீங்க? ஏதோ பரத் ஆசைப்பட்டானேன்னு அந்த பொண்ண பொண்ணு கேட்க போனா, அந்த பொண்ணோட அப்பா தாம் தும்னு குதிக்கிறாரு. அந்த பொண்ணை போட்டு அடிச்சிட்டாரு, அந்த அம்மாவை போட்டு அடிச்சிட்டாரு, எங்களையும் கண்ணா பின்னன்னு பேசிட்டாரு. அடிச்சு விரட்டாத குறை தான். நாங்க அங்க இருந்து தப்பிச்சதே பெரும் பாடுதான். இதுக்கு தான் நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன். இந்த அசிங்கம் நமக்கு தேவையா? சரி விடுங்க. போயாச்சு, கேட்டாச்சு, அசிங்கப்பட்டு வந்தாச்சு. ஆனா ஒண்ணு, அவங்க கோவப்படுறாங்கன்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்கு. நாம இந்த விஷயத்தை இதோட விட்டுறது நல்லது. அதெல்லாம் சரினே. இப்ப அவன் தூங்கிட்டு இருக்கான். மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சா என்ன சொல்றது? திரும்பவும் கத்துவானே. அவன் அடக்க முடியாது. அதுக்கு இப்ப என்னமா பண்ணலாம்? ஏதோ மனசாட்சிக்கு பொண்ணு கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டாச்சு. ஆனா அவங்க பொண்ணெல்லாம் தரமாட்டாங்கம்மா. அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. இதை எப்படியாவது பரத்துக்கிட்ட பக்குவமா சொல்லிடணும். வேற வழியே இல்ல. ஆமாமா, பரத்தை தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்கு வேணான்னு சொல்லு. இது கண்டிப்பா நடக்காது. நம்மளால அந்த பொண்ணு வீட்டுல பிரச்சனை தான் வருது. திரும்பவும் அந்த பேச்சை கொண்டுட்டு அந்த வீட்டுக்கு போனா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு இல்லைன்னா செத்துருவேன்னு மிரட்டுறான். அது ஒண்ணுதான் பயமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, எப்படியாவது அவன் மனசை மாத்த பாருங்க. இல்லைன்னா ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்தாவது இதை சரி பண்ணிருக்கம்மா. இப்படியே விட்டா நம்ம கையை விட்டு போயிடுவாம்மா. அவன் எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. பாத்துக்கங்கம்மா. ஆமாமா, உங்க பையனை பத்திரமா பாத்துக்கோங்க. எனக்கு நல்லாவே தெரியும்.
பிரவீன் ஒரு கிரிமினல், ரொம்ப டேஞ்சரான ஆளு. அவன் வெளியில இருக்கிறது எனக்கு ஆபத்து. அதனால அவன் கதையை முதல்ல முடிக்கிறேன். சார், குடிக்க தண்ணி கொடுங்க. ஓகே சார். எப்படி இருக்க சார்? நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிற அளவுக்கு நான் இப்ப இல்லை சார். என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வீட்டில் பொண்டாட்டியால அம்மாவால ஏகப்பட்ட பிரச்சனை சார். இப்ப என்னோட அம்மா காணாம போயிட்டாங்க சார். வீட்டை விட்டு ஒரேடியா போயிட்டாங்க. ஏ அர்ஷன், என்ன சொல்ற? ஆமா சார், எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை சார். அடிதடி சண்டை வரலும் போயிடுச்சு. இனிமே அவ என் வாழ்க்கையிலே இல்லைன்னு ஆயிடுச்சு. அதை எங்க அம்மாவால தாங்கிக்க முடியல. அதான் ஒரேடியா காணாம போயிட்டாங்க. அவங்க எங்க போயிட போறாங்க? தேடி பார்ப்போம். தேடினேன் சார். முதல்ல ஒரு ஆசிரமத்தில் இருந்தாங்க. நான் போய் அவங்கள அங்க பார்த்தேன். அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சதுமே அவங்க அங்கிருந்து வேற எங்கேயோ போயிட்டாங்க. ஏன் அப்படி பண்றாங்க சார்? எனக்கு பொண்டாட்டி சரியில்லை சார். தப்பான ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட வாழவும் முடியாம பிரச்சனையும் தீராம நான் அல்லல் பட்டு இருக்கேன் சார். ஆனா என் அம்மா அதை புரிஞ்சுக்காம என் மேல கோவப்பட்டு என்னையே வெறுத்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க சார். வயசான காலத்துல அவங்களும் கஷ்டப்பட்டு என்னையும் வேதனைப்படுத்தி ரொம்ப படுத்துறாங்க சார். என்னால முடியல. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சிடலாம். நீ ஒண்ணு கவலைப்படாத சார். நான் வந்தது தெரியும் அர்ஷன். அம்மாவை காணா கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் தரத்துக்காக வந்திருக்க. இல்ல சார், நான் வந்தது அதுக்கு இல்ல. இப்ப நான் கம்ப்ளைண்ட் தர வந்திருக்கேன் என் பொண்டாட்டி குடும்பத்து மேல சார். அம்மா எங்க இருந்தாலும் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் சார். அது ஒரு பிரச்சனையே இல்ல. இப்ப என்னோட பிரச்சனையெல்லாம் மோசமான என் பொண்டாட்டியும் அதை விட கேவலமான அவ குடும்பமும் இது ரெண்டும் தான் சார். காரக்குடியில எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் என்ன பிரச்சனை, அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கையில் ரொம்ப தப்பானவ சார். அவ ஒரு நடத்த கெட்டவ. ஆனா அவளை விட்டுட்டு என்ன போட்டு மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சாங்க அந்த போலீஸ்காரங்க. அது கூட நான் பொறுத்துக்கிட்டேன் சார். இங்க பூவரசர் நல்லூர்ல எங்க அம்மாவை கூப்பிடுறதுக்காக நான் அங்க போயிருந்தேன் சார். மனுஷன்னா ஒரு மரியாதை வேண்டாமா சார்? பொம்பளைங்கன்னா ஒரு அடக்கம் வேண்டாமா சார்? என்னை பார்த்ததும் ஆம்பளைங்க கூட பார்க்காம பொம்பளைங்களாம் சேர்ந்துட்டு என்ன அடி அடி நடிக்கிறாளுங்க சார். பொம்பளைங்களா சார் அவளுங்க? பஜாரி மாதிரி நடந்துக்கிறாளுங்க சார். அவளுங்களை மாதிரி மோசமான கேவலமான ஒரு பொம்பளைங்களை என் வாழ்நாள்லயே நான் பார்த்தது கிடையாது சார். முகத்துல எச்சு துப்பி அசிங்கப்படுத்துறாளுங்க சார். சார், எனக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது. பிரச்சனை தெரிஞ்சு போச்சுல, டீசெண்டா விளங்கிடணும் சார். அதை விட்டுட்டு மிருகத்தனமா அடிக்கிறது எந்த விதத்துல சார் நியாயம்? அவளுக்கு பொம்பளைங்களே கிடையாது சார். காட்டு மிராண்டிங்க, சரியான போர்க்கிங்க சார். ஓகே ஓகே, ரொம்ப எமோஷனல் ஆகாத. என்ன பிரச்சனை உனக்கு சார்? அவங்க என்ன போட்டு அடிச்சிருக்காங்க சார், அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அவங்கள சும்மா விட கூடாது சார். யாரெல்லாம் உன்னை அடிச்சாங்க? என் பொண்டாட்டி அடிச்சா, அவங்க அம்மா அடிச்சாங்க, அளமும் அடிச்சார். மூணு பொம்பளைங்களும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆம்பளை அடிக்கலாமா சார்? நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க இப்படி எல்லாம் நடந்துப்பாங்களா? அது ஒரு தரங்கட்ட குடும்பம் சார். அந்த வீட்டுல வளர்ப்பு சரியில்லை, பொம்பளை சரியில்லை சார், யாருமே சரியில்லை சார். சார், அந்த வீட்டு பொம்பளைங்க என்ன அடிச்சிருக்காங்க சார். என் பொண்டாட்டி, அவங்க அம்மா, அலமு, இவங்க மூணு பேர் பேர்லயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க சார். அவங்கள தூக்கி உள்ள வைங்க சார். சார், இதுவே ஒரு ஆம்பளை பொம்பளை அடிச்சிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிருப்பாங்கல்ல சார். இப்ப ஆம்பளை அடிச்சிருக்காங்க சார், அதனால தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போடுங்க சார், அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க சார். அவங்களை விடக்கூடாது சார். ஆம்பளைங்களுக்கு ஒரு சட்டம், பொம்பளைங்களுக்கு ஒரு சட்டமா? அந்த மூணு பொம்பளை பஜாரிங்களையும் உண்டு இல்லைன்னு பண்ணணும் சார். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், அளமு உன்னை அடிச்சாங்களா? ஆமா சார், அவளும் தான் என்ன அடிச்சா. அவளா ஒரு பொம்பளையா? ஒரு தடவை அளவு பத்தி தப்பா பேசுறேன், மூஞ்ச பேத்துருவேன் சார். தப்பு பண்ணது அவங்க சார். ஏய் பிச்சிரவா ராஸ்கல். அளமுட கட்டிக்கு போற பொண்ணு, என்னோட வருங்கால மனைவி. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு அவங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அவங்கள பத்தி எங்கிட்டயே தப்பா பேசுறியா சார்? தயவு செஞ்சு அப்படி ஒரு தப்பு பண்ணிடாதீங்க சார். அந்த குடும்பத்துல யாருமே சரியில்லை சார். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா மூஞ்ச பேத்துருவேன்.
கல்யாணம் பண்ணி அவளோட ஒழுக்கமா குடும்பம் நடத்த தெரியல, நீ அவங்கள குறை சொல்றியா? சார், நீங்க கட்டிக்க போற பொண்ணுங்கிறதுனால ரொம்ப பெருசா பேசாதீங்க. நான் சொன்னதெல்லாம் தான் உண்மை. வரேன் சார். ஒரு நிமிஷம், இந்த கம்ப்ளைண்ட பக்கத்துல இருக்கிற மகளிர் காவல் நிலையத்துல கொண்டு போய் கொடு. அங்க இருக்கிற லேடி இன்ஸ்பெக்டர் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. நிஜமா சார்? ஆமா, உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடு. அதுவும் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிற நேரமா பாத்து கொடு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த இன்ஸ்பெக்டர் யாரு தெரியுமா? காரைக்குடியில் உன்ன வெளுத்து வாங்கினாங்கல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் தான். அவங்க தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்திருக்காங்க. போய் அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடு. போ. மங்களா, என்னாச்சு மங்களா? காலையிலே கிளம்பி வரேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன், இப்படி ஆளாளுக்கு மூளை மூலையில உட்காந்துருக்கீங்க. அங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதுக்கு எல்லாரும் பறந்துகிட்டு இருக்காங்க. என்னாச்சு? மாப்பிள, ஏதாவது பிரச்சனையா? மாப்பிள, ஏன் இப்படி ஆளாளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க? என்னாச்சுங்க மாப்பிள? என்னாச்சுன்னு என்னது கேக்குறீங்க? இதோ உங்க பொண்ணு எதுக்குதான் நின்றுட்டு இருக்கா, அவளை கேளுங்க. ஏன் மாப்பிள்ள இப்படி கோவப்படுறீங்க? ஏங்க, நான் பைத்தியக்காரன் சும்மாவே கோவப்படுறதுக்கு? இந்த வீட்டுல நடக்கிற எல்லாமே நான் கோவப்படுற மாதிரி தான் நடக்குது. இதோ நிக்கல, உங்க பொண்ணு பிள்ளைங்களை பத்தி வச்சிருக்கா, ஒண்ணுமே உருப்படல, ரெண்டுமே சரியில்லை, வளர்ப்பு சரியில்லைங்க. இதோ நிக்கிறாங்களே இந்த அம்மா, இந்த அம்மா பண்ண காரியத்துல உள்ளூர்ல ஏமானம் போச்சு. இதோ இங்க நிக்கிறாங்களே இளைய தேவி, இந்த அம்மா பண்ண காரியத்துல சென்னையில ஏமானம் போச்சு. வெளியில தலை காட்ட முடியலங்க, அசிங்கமா இருக்கு. எதுக்கு மாப்பிள்ள இப்ப இத பத்தி எல்லாம் பேசுறீங்க? ஏங்க, ரோட்ல போற எவனோ ஒருத்தன் என் வீட்டுக்குள்ள போந்து என் பிள்ளைக்கு உன் பொண்ணை கட்டி தரேன்னு கேக்குறான். அவன் யாரு, என்ன, எந்த இடம், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கண்டவெல்லாம் வீட்டுக்குள்ள போந்து பொண்ணு கேக்குற அளவுக்கு யாரு விட்டது? இதோ இங்க நிக்கிற உங்க பொண்ணு தானே. இவன் மட்டும் என் பொண்ணுங்களை சரியா வளர்த்துதான் இதெல்லாம் நடந்திருக்குமா? இவன் என் பொண்ணுங்களை சரியா வளர்க்கலங்க, அதனாலதான் எல்லாம் தறிக்கிட்டு போய் நிக்குதுங்க. அதனால ரோட்ல போற கண்ட கண்ட நாய்ங்களா என் வீட்டு படியேறி பொண்ணு கேக்குதுங்க. ஒரு ஆம்பளை என்னால நிம்மதியா வெளியே போய் வேலை பார்க்க முடியுதுங்களா? எப்ப எவன் வருவான், எவன் எந்த ரூபத்துல வந்து பிரச்சனை போடுவான் பயந்துகிட்டு வீட்டுல இதுங்களுக்கு காவலா இருக்க வேண்டியது இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணுங்க. உங்க பொண்ணு சரியில்லாம போனதுனாலதான் என் பொண்ணுங்க சரியில்லாம போயிருக்கு. சும்மா சொன்னாங்க, நூல போல சேலை, தாய போல புள்ளன்னு. இவ தரங்கட்டு போய் இருக்கிறதுனாலதான் என் பொண்ணுங்களும் தரங்கட்டு போய் இருக்கு. மாப்பிள்ள, போதும் மாப்பிள்ள, இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். என்ன என்ன பேச வேணாம் சொல்றீங்க? பேச வேண்டாம் சொல்ற மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, வேல்விழி யாரோ பொண்ணு கேட்டு வந்தாங்கிறதுக்காக இவங்க மூணு பேருமே சரியில்லைன்னு நீங்க சாதிப்பீங்களா? இத பாருங்க மாப்பிள்ள, பொண்ணுன்னு இருந்தா நாலு பசங்க பார்க்கதான் செய்வாங்க, நாலு பசங்க பேசதான் செய்வாங்க. அந்த பொண்ணு பிடிச்சு போச்சுன்னா வீடேறி வந்து பொண்ணு கேட்கதான் செய்வாங்க. அதுக்காக வளர்த்தவ சரியில்லை, வளர்ப்பு சரியில்லை, என் மானமே போச்சு, மரியாதையே போச்சுன்னு தாம் தும்னு உங்க இஷ்டத்துக்கு குதிப்பீங்களா நீங்க? இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? எல்லாத்துக்குமே காரணம் என் பொண்ணு தானா? என் பொண்ணு மட்டும்தான் பிள்ளைங்களை வளர்த்தாள, நீங்க வளர்க்கலையா? நீங்க ஒழுக்கம் சொல்லி வளர்க்கலையா? இவங்க எல்லாம் தப்பானவங்க, ஒழுக்கம் இல்லாதவங்கன்னா நீங்க தப்பானவரு, நீங்க ஒழுக்கம் இல்லாதவர்னு அர்த்தம். சரி அதை விடுங்க. என் பேத்தியோட ஒழுக்கம் சரியில்லைன்னா என் பொண்ணு மங்களாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம். மங்களத்தோட வளர்ப்பு சரியில்லைன்னா நான் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ பேத்தியிலேந்து பாட்டி வரைக்கும் ஒழுக்கம் இல்லாதவங்க, தப்பானவங்க, அப்படிதானே சொல்ல வரீங்க? இப்படிதான் ஆரம்பத்துல கையில பத்தி தப்பா பேசினாங்க. இந்த ஞானாம்பாளோட பேத்தி நல்லவ, ஒழுக்கமானவன்னு இந்த ஊருக்கு மத்தியில நிரூபிச்சு காட்டினேன். நீங்களே உங்க பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பாத்தீங்க, அதையும் நான் தான் சரி பண்ணி கொண்டாந்தேன். நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டீங்க. இப்பவும் ஏதோ ஒரு தப்ப மனசுல வச்சுக்கிட்டு என் பேத்திங்களையும் என் பொண்ணையும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் எடுத்தேன் கவுத்தேன் பேசுறத முதல்ல நிறுத்துங்க.
போதுங்க. என் பேத்திங்களை பத்தியும் என் பொண்ண பத்தியும் தப்பா பேசாதீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் பேத்திங்களை பத்தியும் என் பொண்ண பத்தியும் தப்பா பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். இத பாருங்க, என் வயித்துல பிறந்த மங்களா அவ வயித்துல பிறந்த இதுங்க ரெண்டும் எங்களோட வளப்பு நல்ல வளப்பு தான்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்கிறதுக்கு போறோம், நீங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கங்க. அப்படி நினைக்கல விட்டுருங்க. அம்மாச்சி.